தம்மிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல. ஒரு வார்த்தை மனதுருகி மனம் திரும்பி என்ன நினைச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய ஆண்டவர் கடைசி நிமிஷத்துல கூட மனம் திரும்பினா உடனே ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆனால் இப்போ சமீபம் என்று சொல்லவில்லை, இந்த கள்ளனிடம் சொன்னார். இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42-43 வசனங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியினை நினைத்திருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு ரெண்டு குற்றவாளிகளின் மத்தியில் அறையப்பட்டார். ஒருவன் அவரை பார்த்து இகழ்ந்தான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உங்களையும் ரட்சித்து உன்னையும் ரட்சித்து என்னையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொருவன் அவனை பார்த்து சொல்கிறான், நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினைக்கு உட்பட்டவளாக இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுதில்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் ஒன்றுமே செய்யலையே. நம்ம அதற்கே தக்க பலனை நாம் அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே என்று சொல்லி இயேசு நோக்கி, ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்திரளும் என்று சொன்னான். கடைசி நேரம், மறிக்க போகிற நேரம், சிலுவையில் ரெண்டு கல்லுக்கு மத்தியில் தேவ பிரசன்னம். ஒருவன் உணர்ந்து கொண்டான், மற்றொருவன் உணர்ந்து கொள்ள முடியலை. அந்த மறிக்கும் தருணம் கொடூரமான வேதனை நிறைந்த நேரம்தான். ஆனால் ஆண்டவரை பார்த்த உடனே ஒரு கள்ளனுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்தது. நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், தக்க பலனை அடைகிறோம். நான் சிலுவையில் கஷ்டப்படுவதெல்லாம் உண்மைதான், நான் பண்ணின தப்பு. ஆனால் என் பக்கத்தில் ஒருத்தர் அறையப்பட்டிருக்கார், தகாத ஒன்று செய்யலையே அப்படி என்று அவனுக்கு உணர்வுல இருதயம் வந்த உடனே ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாடு அவனுக்கு எப்படி கிடைத்தது தெரியல. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யம் என்று ஒன்று வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். இன்னொன்று, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது சிலுவையில் மறிக்க போகிறார் ஆனால் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற விசுவாசம் அவனுக்கு வந்தது. இந்த ராஜ்யத்தில் வரும்பொழுது உன்னே ஒன்று செய்ய, என்னை நினைச்சிட்டா போதும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருந்திருக்கலாம், நீ எவ்வளோ பாவம் பண்ண, எத்தனை கொலை பண்ண, எவ்வளோ குற்றம் பண்ண, எல்லாத்தையும் அறிக்கை பண்ணு சொல்லலை. தம்மிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுகிற தேவனே அல்ல. ஒரு வார்த்தை மனதுருகி மனம் திரும்பி என்ன நினைச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம், அடேயப்பா, விவரிக்க முடியாத வார்த்தையினால் விவரிக்க முடியாத தேவ அன்பு அவருடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு பேசுனது எப்படின்னா, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசம் இருப்பாள். எத்தனை மகத்துவமான ஆறுதலான வார்த்தை! அந்த நேரத்தில் அந்த கள்ளனுக்கு அந்த சிலுவையில் உள்ள பாடு வேதனை எல்லாம் மறைஞ்சிருக்கும், பயம் நீங்கியிருக்கும், விசுவாசம் வந்திருக்கும். மறித்தாலும் என் தேவனோடு நான் பரதேசில் இருப்பேன். அருமையாய் பேசுகிற தேவன், பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் கூட மனம் திரும்பினா உடனே ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆனால் இப்போ சமீபம் என்று சொல்லவில்லை, இந்த கள்ளனிடம் சொன்னால் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். பிரியமானவர்களே, எத்தனையோ பலவீனங்களில் வேதனைக்குள்ளாக பின்மாற்றத்தில் நீ இருக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ மட்டும் என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னால் போதும், உன்னை நினைப்பது மட்டுமல்ல என் பக்கத்திலேயே வைத்துக்கொள்வேன், என்றென்றும் நீ என்னோடு இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன அதே வார்த்தை நமக்கும் நம்மை நோக்கி வருகிறது. ஆண்டவர் விசுவாசிப்ப, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ எனக்காக மறித்து என்னை நினைத்து கொள்ளும், நம்முடைய பிள்ளையாய் வாழ உதவி செய்யும் என்று சொல்வான் சொல்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.